நான் கார் எடுத்தப்போ இதாங்கா பண்ணேன், பத்து பத்து ஐடி எடுத்தா, அஞ்சஞ்சு ஐடி எடுத்தா, 20,000 ரூபாய் இன்கம் வந்துருக்கா, 20,000 வாரம் இன்கம் வந்ததுன்னா, 80,000 மாசம் இன்கம் வந்ததுன்னா, இஎம்ஐ ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைக்கா, நான் அதை தான் பண்ணுவேன். லாக்டவுன் பீரியட்ல வாரம் 20,000 ரூபாய் எடுத்தேன் நான், 20 இயர்ஸ் சொல்கிறேன், 20 லாக்டவுன் பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஸ்ட்ரக்சரு, சூப்பராக 4 டீம் வந்து மீட்டிங்கில் உட்காரதா பார்ப்பேன், 4 டீம் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்களா பார்ப்பேன், என் டீமுக்கு உடனே நான் அப்போவே நான் ஜூம் மீட்டிங் வந்து நான் தனியாக ஒன்று பண்ணுவேன், ராஜி ஒன்று பண்ணுவாங்க, செம சூப்பராக நானும் தம்பியும் வந்து சேர்ந்துன்னு ஜாலியாக வந்து எங்கள் டீமில் வந்து அவங்க சொல்கிற மாதிரி என் டீம் வந்து நான் கோமாக கூட பேசுவேன், என்னன்னா பிஸ்னஸ் பண்ணணும்னு வந்துட்டோம், ஓகே இங்கே 60,000 சம்பாதிக்கலாம்னு சொல்லி வந்துட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம், என்னத்துக்கு விளையாடின்னு சும்மா டைமை வேஸ்ட் பண்ணினேன், மூணு வீட்டுக்கும் பிரயோஜனம் கிடையாது, ஆக்சஸ் இந்தியாவுக்கும் பிரயோஜனம் கிடையாது, சும்மா என் வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போகிறான் கச்சேரிக்கு போகிறான்னுட்டு என்னது கச்சேரி போகிறதுன்னு மேலே பார்த்துட்டு இருக்குது, வந்துட்டோமா வேலை செஞ்சோமா இன்கம் எடுத்தோமா என்ஜாய் பண்ணோம். அப்போ நம்ம வந்து இப்போ உள்ளே வந்துட்டு வேலை செய்யாமல் இருக்கிறதும் வெளியில் என்ட்ரி போடாமல் இருக்கிறது ரெண்டும் ஒன்று தானே, ரெண்டும் ஒன்று தான். இப்போ என்ன பண்ணுவாங்க, வெளியில் இருக்கவங்க நம்மளை சீரியஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நம்ம சக்ஸஸ் ஆகிறோமா, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம ஒரு 3 மாதம் ட்ரை பண்ணிவிட்டு பேசாமல் பிஸ்னஸை விட்டுட்டு உட்காந்துன்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம், எதுவுமே வித்தியாசம் கிடையாது, அதுக்கு பெட்டர் நீ வராமே இருந்திருக்கலாமே, இதுதான் நான் வந்து என் டீமில் சீரியஸாக பேசுவேன், அதனால் மன உளைச்சல் அவங்களுக்கு கஷ்டம் வந்திருந்தால் கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா நான் நல்லது மட்டும்தான் நினைக்கிறேன், நல்லது மட்டும்தான் செய்கிறேன், அதுக்கான பலனை இது பண்ணுறேன். வந்தியா நீ நீ ஏமாத்திக்காத, யாரையும் நீ ஏமாத்தாத, சின்சியராக வேலை செய், உன்னை நம்பு, முதல்ல இறைவனை நம்பு, சின்சியராக வேலை செஞ்சுட்டு காலையில் கூட தம்பி இல்லாத சொல்லிட்டு இருந்தேன், நல்ல நேரம் வந்தால் தான் எனக்கு நான் பிஸ்னஸ்க்குள்ளார வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க, அவங்க போனாங்க அவங்களுக்கு டைமு குட் டைமு, அவங்க லக்கி அடிச்சிச்சு, அவங்களுக்கு லக்கி அடிச்சிச்சு, அவங்க வாங்கிட்டாங்க சம்பாதிச்சிட்டாங்க, 50,000 வந்துச்சு, 30 லட்சம் வந்துச்சு, கார் வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், நல்ல நேரம் வரும்போது சரியான இடத்துல இருந்தால் ஐடி சீலிங் அடிக்கும், சரி நம்ம குட் டைம் இல்லை பேட் டைம், 7:30 நடக்குது என்ன வேணாலும் நடக்கிறோம், பேட் டைமே போகுது, ஓகே பேட் டைம்ட்டு நம்ம வெளியில் இருக்கிறோம் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறோம், அதுவே உள்ளே வந்துட்டு பேட் டைம் நம்மளுக்கு போயிட்டு இருக்குது, என்ட்ரி போட்டு உள்ளே வந்துருக்கனால எந்த லாஸும் இல்லை, 7 ஐடி போட்டு வந்தால் கூட நம்மளுக்கு எந்த லாஸும் கிடையாது, 7 ஐடி போட்டுட்டு நம்ம மட்டும் வேலை பார்த்துட்டே இருக்கிறோம், பேட் டைம் போட்டோம், அந்த பேட் டைம் இங்கே தான் போட்டோமே, என்னப்போ அது போய் முடித்த உடனே உங்களுக்கு குட் டைம் வரும் இல்லை, அப்போ 7 ஐடி டைலி சீலிங் அடிக்காமல் வந்து இப்பதான் நினைச்சு நான் பண்ணிட்டு இருக்கிறேன், யார் வேணாலும் எப்படி வேணாலும் நினைக்கலாம், எனக்கு நான் வந்து ஹாஷா பேசுறேன் நினைக்கலாம், எப்படி வேணாலும் நினைக்கலாம், ஆனா உள்ள வந்தா ஜெயிக்கணும், எம்டி சார் சொன்னாரு இல்லைங்களா.